பரபரப்பான செய்திகளுடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசியல் கடிவாளம் புலனாய்வு வார இதழ் அரசியல் கடிவாளம். துணை போன அரசுக்கு நிதியிழப்பு செய்து ஊழலுக்கு துணை போன கூட்டுறவு சங்கத்தின் கிளார்க் மற்றும் தலைவர் மீது உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை. ரத்து செய். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடன்களை ரத்து செய். நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் பழையகாயல் 0.344 நம்பர் கொண்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த முறைகேடுகள் குறித்து தமிழக அரசு உடனடியாக சிபிஐக்கு விசாரணைக்கு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அரசுக்கு நிதியிழப்பு செய்து ஊழலுக்கு துணை போன கூட்டுறவு சங்கத்தின் கிளார்க் மற்றும் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள், விவசாயிகள், பொதுமக்கள் போன்ற பலருடைய பெயரில் பல கோடி ரூபாய் மோசடியாக பெற்றுள்ள கடன்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். 7 தினங்களுக்குள் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தலையிட்டு இந்த ஊழல் சம்பந்தமான கூட்டுறவு சங்கத்தினுடைய பிரச்சனையை சிபிஐக்கு விசாரணை செய்வதற்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் 7 தினங்களுக்குள் நாங்கள் வந்து எங்கே போவோம்? பழையகாலில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கத்தின் வாசல் முன்பு நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். படித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் பேங்குக்கு போய் ஒரு லோன் கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. தொழில் பண்ணதுக்கு லோன் கேட்டோம்னா, கடன் உதவி கேட்டோம்னா, கடன் உதவி எங்களுக்கு தர முடியும், அங்கே எந்த டாக்குமெண்ட் கொண்டா எந்த டாக்குமெண்ட் கொண்டு வாங்கன்னு அப்படின்னு அது இதுன்னு கேட்குறாங்க. இதே இது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து வெறும் ஆதார் கார்டு இந்த மாதிரி இதை வச்சு வந்து இவ்வளோ கோடி பல கோடி ரூபா வந்து மோசடி பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் நாங்களாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் புதிதாக வந்து தொழில் பண்ணால் தான் வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாகும். அதுக்கு உண்டான கடனே வந்து ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு வந்து என்ன தொழில் கடையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மட்டும் எப்படி கடன் கொடுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்னத்துக்காக வந்து இப்போ எங்க புதுசாக படிச்சு வரவங்களுக்கு தான் உதவி பண்ணணும். இவங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன இது என்னத்தை வச்சு பண்ணுறாங்கன்னு புரியல எனக்கு. இதை வந்து அரசு வந்து முறையாக விசாரணை பண்ணி சிபிஐ உத்தரவிடணும். இதை வந்து எங்களோட தமிழ் வாழ்வினை கட்சியின் இளைஞரின் சார்பாக கேட்டுக் கொடுக்கணும். தமிழ் முருகன்.